ஹலோ ரிவன் வெல்கம் டு பிங்கேட்ஸ் டியூட்டோரியல்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீவேர்ட் மேட்ச் டைப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பேசிக்காக பிபிசியை பொறுத்த வரைக்கும் மூணு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்டு ரெண்டாவது பிட்டிங் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆட் காப்பி இந்த மூணுமே நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கேம்பெயினுக்கான சக்ஸஸ் ரேஷியோ எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக இருக்கும் அப்புறம் கீவேர்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு சர்ச் இன்ஜினில் ஏதாச்சும் ஒன்று தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் தேடினதுக்கான அந்த ஃப்ரேஸ் தான் கீவேர்டு லைக் நீங்கள் கூகுளில் போயிட்டு ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணும்போது போது சஜஷனில் நிறைய காட்டுவாங்க ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ் தான் அந்த கீவேர்ட்ஸை எப்படி நம்மளுடைய கேம்பெயினில் யூஸ் பண்ணுறது அப்புறம் எப்படி யூஸ் பண்ணால் நம்மளுக்கான கேம்பெயின் நல்ல பர்ஃபார்ம் தரும் அப்புறம் நம்மளுடைய மணி வேஸ்ட் ஆகாது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ பிங் ஆட்ஸில் இருக்கிற கீவேர்ட் டைப்ஸை பற்றி பார்ப்போம் மைக்ரோசாஃப்ட் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அஞ்சு கீவேர்ட் டைப்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ப்ராட் மேட்ச் அப்புறம் ப்ராட் மேட்ச் மாடிஃபையர் அப்புறம் ஃப்ரீஸ் மேட்ச் அப்புறம் எக்ஸாக்ட் மேட்ச் அப்புறம் நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் ஸோ இந்த அஞ்சு டைப்பை தான் நம்ம நம்மளுடைய கேம்பெயினில் யூஸ் பண்ண போகிறோம் இதை பற்றி டீட்டெயில்டாக ஒன் பை ஒன் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் பிங்கில் ஒரு ஆட் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி கீவேர்ட்ஸ் ஆச்சு நீங்கள் உங்களுடைய ஆட் குரூப்பில் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஃபார் பெட்டர் ரிசல்ட்ஸ்க்கு அதே மாதிரி நீங்கள் அக்ராஸ் உங்களுடைய கேம்பெயினில் மினிமம் ஒரு ஃபிஃப்டி கீவேர்ட்ஸ் ஆச்சு யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் சரி வாங்க இப்போ இந்த கீவேர்ட் டைப்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ப்ராட் மேட்ச் தான் ஸோ இதோட சென்டெக்ஸ் நீங்கள் டைரக்டாக நீங்கள் சர்ச் இன்ஜினில் எப்படி உங்களுடைய கீவேர்டை தேடுவீங்களோ அதை நீங்கள் அப்படியே உங்களுடைய கேம்பெயினில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ப்ராட் மேட்ச்சில் நீங்கள் உங்களுடைய கீவேர்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கீவேர்டை எந்த ஆர்டரில் யூசர் தேடினாலும் உங்களுடைய ஆட் வந்து ட்ரிகர் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வின்டர் வெக்கேஷன் தான் உங்களுடைய கீவேர்டு அப்படின்னா இந்த கீவேர்டை எந்த காம்பினேஷனில் ட்ரிகர் ஆனாலும் உங்களுடைய ஆடு வந்து ஷோ ஆகும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெக்கேஷன் வின்டர் அப்படின்னு தேடினாலும் உங்களுடைய ஆட் வந்து ட்ரிகர் ஆகும் அப்படி இல்லைனா உங்களுடைய கீவேர்டுக்கான எக்ஸாக்ட் ரிலேட்டட் வேர்ட் சர்ச் என்ஜினில் ட்ரிகர் ஆனாலும் உங்களுடைய ஆட் வந்து ஷோ ஆகும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெக்கேஷன் ட்ரிப் வின்டர் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டட் வேர்ட்ஸில் வரும் ஸோ ட்ரிப்னு யாராச்சும் தேடினாலும் உங்களுடைய வந்து சர்ச் என்ஜின்ல கண்டிப்பா அப்பியர் ஆகும் இந்த அப்படின்ற வேர்ட் கூட வேற எந்த வேர்டை ஆட் பண்ணி யூசர் தேடினாலும் இந்த ஆட் வந்து கண்டிப்பாக ஷோ ஆகும் அதே மாதிரி ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நான் தரேன் உங்களுடைய ஸோ உங்களுடைய கீவேர்டு ஜாவா ட்ரைனிங் அப்படின்னா அதுல ரெண்டு வேர்டு இருக்கு அதாவது ட்ரைனிங் இருக்கு ஜாவா இருக்கு இப்போ யூசர் வந்து பிஹெச்பி ட்ரைனிங் அப்படின்னு நடிச்சாலும் உங்களுடைய ஆடு வந்து ஷோ ஆகும் அப்படினா ஜிம் ட்ரைனிங் அப்படின்னு நடிச்சாலும் உங்களுடைய ஆடு வந்து ஷோ ஆகும் ஸோ இந்த ப்ராட் மேட்சை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்டையோ இல்லைனா உங்களுடைய சர்வீசஸோ ரொம்ப வைடாக ரீச் ஆகணும் அப்படின்னும் போது இந்த ப்ராட் மேட்சை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ப்ராட் மேட்ச் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு அடுத்து ப்ராட் மேட்ச் மாடிஃபைரை பற்றி பார்ப்போம் ஸோ இதுக்கான சின்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் ஐகானை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்புறம் உங்களுடைய கீவேர்டு ஸோ இந்த பிளஸ் போட்ட உங்களுடைய கீவேர்டை நீங்கள் கேம்பெயினில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிளஸ் போட்ட கீவேர்டு யூசரோட சர்ச் ப்ளேஸ்ல இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஆட் வந்து ஷோ ஆகும் இல்லைனா அந்த கீவேர்டுக்கான க்ளோஸ் வேரியன்ட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அப்போ உங்களுடைய ஆட் வந்து ட்ரிகர் ஆகும் அதே மாதிரி இந்த ப்ராட் மேட்ச் மாடிஃபையரை வந்து இப்போ பிங் வந்து சப்போர்ட் பண்ணுறது கிடையாது ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க

சர்ச் ஃபேஸில் கண்டிப்பாக இது இருக்கணும் ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா வெக்கேஷன் வின்டர் அப்புறம் வின்டர் பெஸ்ட் வெக்கேஷன் அப்படின்னு அடிச்சிருக்கேன் ஸோ இதில் வின்டரும் இருக்குது வெக்கேஷனும் இருக்குது ஸோ இந்த ரெண்டு வேர்டுமே கண்டிப்பாக இருந்தால் மட்டும் உங்களுடைய ஆட் வந்து ஷோ ஆகும் ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராட் மேட்ச் மாடிஃபயர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்து ஸோ மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரேஸ் மேட்ச் சோ இந்த கீவேர்ட் டைப் வந்து ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ற ஒரு கீவேர்ட் டைப் ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ்ல இந்த டைப் வந்து கண்டிப்பா எல்லா பிபிசி எக்ஸ்பர்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதுக்கான சின்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கீவேர்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம டபுள் கோட் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க டபுள் கோட்டுக்குள்ள யூஸ் பண்ற வேர்ட் யூசரோட சர்ச் கோரியல இருந்தா மட்டும்தான் உங்களுடைய ஆடு வந்து ட்ரிகர் ஆகும் வித் சேம் எக்ஸாக்ட் ஆர்டரில் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்குனா நான் வின்டர் வெகேஷன்ஸ் அப்புறம் கார்டன் டூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த இடத்துல விண்டர் வெக்கேஷன்ஸ் அப்படின்னு நடிச்சா கண்டிப்பாக ஆட் வந்து ஷோ ஆகும் ஏன்னா விண்டர் வெக்கேஷன் அப்படின்றத நான் டபுள் கோட்டில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வெக்கேஷன் வின்டர் அப்படின்றது இன்டர் சேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஆட் வந்து ஷோ ஆகாது அதே மாதிரி பெஸ்ட் விண்டர் வெக்கேஷன் அப்படின்றது கண்டிப்பாக ட்ரிகர் ஆகும் உங்களோட ஆட் வந்து ஷோ ஆகும் ஏன்னா விண்டர் வெக்கேஷன் அப்படின்றது சேம் எக்ஸாக்ட் ஆர்டரில் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எத்தனை வேர்ட்ஸ் ஆட் ஆனாலும் உங்களோட ஆட் வந்து ட்ரிகர் ஆகும் அதே மாதிரி வின்டர் பெஸ்ட் வெக்கேஷன் அப்படி அடிச்சா உங்களுடைய ஆடு வந்து ஷோ ஆகாது ஏன்னா இது இன்டர்ச்சேஞ்ச் ஆகிருக்கு அடுத்து கார்டன் டூல்ஸ் அப்படின்றத நான் ஃப்ரேஸ் மேட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பெஸ்ட் கார்டனிங் டூல்ஸ் அப்படின்னு அடித்தா என்னோட ஆட் வந்து ஷோ ஆகும் அடுத்து கார்டனிங் வித்வுட் டூல்ஸ் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா என்னோட ஷோ ஆகாது ஏன்னா நான் டபுள் கோட் குள்ள குடுத்து இருக்கிற வேர்ட்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு வந்து சம் கேசஸ்ல வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஸ்மால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதாச்சும் இருந்தாலும் வந்து ட்ரிகர் ஆகும் இந்த பிரேஸ் மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கான சின்டெக்ஸ் டபுள் கோர்டுக்குள்ள உங்களுடைய கீவேர்டு வந்து கொடுக்கணும் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒன் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்ச் சோ இதுக்கான கீவேர்ட் பாத்தீங்க அப்படின்னா பிராக்கெட் குள்ள உங்களுடைய கீவேர்டு வந்து கொடுக்கணும் ஸோ இந்த எக்ஸாக்ட் மேட்சோட யூசஸ் என்ன அப்படின்னா நீங்கள் குள்ள என்ன கீவேர்டு கொடுக்குறீங்களோ அந்த கீவேர்டை எக்ஸாக்டாக தேடினா மட்டும்தான் உங்களுடைய ஆடை வந்து ஷோ ஆகும் ஸோ உங்களுடைய கீவேர்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எந்த வேர்டு ஆட் ஆனாலும் உங்களுடைய ஆடை வந்து ஷோ ஆகாது சேம் எக்ஸாக்டாக நீங்கள் கீவேர்டா என்ன அசைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த சர்ச் கூறிய யூசர் சர்ச் என்ஜினில் தேடினா மட்டும்தான் உங்களுடைய ஆடை வந்து ஷோ ஆகும் அதே மாதிரி பிங் ஆட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாக்ட் மேட்சில் இருக்கிற கீவேர்டுக்கு ரிலவென்ட்டான வேரியேஷன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஆடை வந்து ஷோ பண்ணுவாங்க அப்புறம் இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய கேம்யினை ரொம்ப அக்யூரேட்டான ஆடியன்ஸ்கிட்ட மட்டும்தான் ஷோ பண்ணும் அப்படின்னா அப்போ நீங்கள் எக்ஸாக்ட் மேட்ச்சை யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த எக்ஸாக்ட் மேட்ச் கீவேர்ட்ஸை நீங்கள் உங்களுடைய கேம்பெயினில் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய பட்ஜெட் ரொம்ப சீக்கிரம் காலியாகாது ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிற கிளிக்ஸோட ரேஷோவும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு கிளிக்ஸுமே உங்களுடைய ரைட் ஆடியன்ஸ் இருந்து கிடைக்கும் ஸோ என்னோட கீவேர்ட் பாத்தீங்க அப்படின்னா விண்டர் வெக்கேஷன்ஸ் அப்புறம் கார்டன் டூல் ஸோ இது எக்ஸாக்ட் ஃபார்மேட்டில் சர்ச் என்ஜினில் தேடினா மட்டும்தான் என்னோட ஆடு வந்து ஷோ ஆகும் எக்ஸாம்பிளுக்கு விண்டர் வெக்கேஷன் அப்படின்னு தேடினா மட்டும்தான் என்னோட ஆட் வந்து ஷோ ஆகும் அப்புறம் வெக்கேஷன் விண்டர் இல்லைன்னா பெஸ்ட் விண்டர் இந்த மாதிரி சர்ச் என்ஜினில் தேடினா உங்களோட ஆடு வந்து கண்டிப்பாக ஷோ ஆகாது ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னு என்னென்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும் அடுத்து நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் ஸோ இதோட சின்டெக்ஸ் நம்ம எக்ஸாக்ட் மேட்ச் இல்லைன்னா ஃப்ரேஸ் மேட்ச் இந்த டைப்பில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ டபுள் கோட்டுக்குள்ளே நீங்கள் எந்த வேர்டை யூஸ் பண்றீங்களோ அந்த வேர்ட் யூசரோட சர்ச் கோரியில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆடை வந்து ஷோ ஆகாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃப்ரேஸ் மேட்ச்ல நீங்கள் உங்களுடைய கேம்பெயினை ரன் பண்ணுறீங்க எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ பர்சனல் லோன் அப்படின்றது தான் உங்களோட கீவேர்டாக இருக்கிற பட்சத்தில் இதே சர்வீசஸை நிறைய பேங்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க லைக் ஐசிஐசிஐ கொடுக்குறாங்க ஆக்சஸ் கொடுக்குறாங்க ஸோ இப்போ நாம் ஆக்சஸ் அப்புறம் ஐசிஐசிஐ இது எல்லாமே நாம் நெகட்டிவ் கீவேர்டில் போடலாம் ஸோ இப்போ உங்களோட கீவேர்டோட ஐசிஐசிஐ இல்லைன்னா ஆக்சஸ் அப்படின்ற வேர்ட் யார் தேடினாலும் உங்களுடைய ஆட் வந்து ஷோ ஆகாது ஸோ அப்போ உங்களுடைய ஆட் வந்து ரைட் யூஸர்ஸ்க்கு மொத்தம் ஷோ ஆகும் ஸோ உங்களுக்கு கிடைக்கிற கிளிக்ஸ் எல்லாமே சரியான கிட்ட இருந்து கிடைக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிக்ல இருக்கிற அஞ்சு கீவேர்ட் டைப்ஸ் என்னென்னு சொல்லிவிட்டு ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அப்கமிங் வீடியோஸில் கேம்பெயின்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ இந்த பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் நான் கேம்பெயின் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம டைப் ஆஃப் பிட் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இன் கேஸ் ஏதாச்சும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான சொலுஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன் இன்னும் நீங்கள் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே